ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் நமது ஜோதிட ரகசியங்கள் சேனல் சார்பாக வணக்கங்கள். அன்பர்களே, இன்னைக்கு பார்க்கக்கூடிய பதிவு என்னென்னு பார்த்தீங்கன்னா, லக்ஷ்மி கட்டு அறுபட சூட்சமமான பரிகார முறையும் தீப ஜோதியில் இருக்கக்கூடிய சிறப்பை பற்றியும் தான் நம்ம பார்க்க போகிறோம். லக்ஷ்மி கட்டு அறுபட என்ன மாதிரியான முறையை நம்ம பின்பற்றணும் அப்படின்றத நான் சொல்கிறேன். வெள்ளிக்கிழமை இரவு 8-9 மணி அளவில் ஒரு மனையில் குங்குமத்தினால ஸ்டீம் அப்படின்னு எழுதி அது சுற்றிலும் 6 மண் அகல் விளக்கால் சுத்தமான நெய் சேர்த்து பின்பு குங்குமத்தை நீரில் குழைச்சி அதில் நினைக்கப்பட்ட தாமர தண்டு திரியினை கொண்டு விளக்கேற்றி ஸ்டீம் மந்திரத்தை மனசுக்குள்ளேயே ஜபம் செஞ்சு கற்கண்டு நெய்வேத்தியம் செய்யணும். பின்பு அந்த நெய்வேத்தியத்தை அப்படியே வச்சிருந்து மறுநாள் 9 வயதுக்கு உட்பட்ட 5 பெண் குழந்தைகளுக்கு அதை கொடுக்கணும். மீதம் இருக்கிறத வீட்டில் இருக்கிறவங்க அனைவரும் உண்ணலாம். தொடர்ந்து வீட்டில் உள்ள எவரேனும் இதை 21 வெள்ளிக்கிழமை செஞ்சுட்டு வந்தாங்க அப்படின்னா, லக்ஷ்மி கட்டு அப்படின்னு சொல்லக்கூடிய சதா பண கஷ்ட நிலைமை அடியோடு அழிஞ்சு அவங்களுக்கு நிதி நிலைமை நல்ல விதமாக இருக்கும். இந்த 21 வாரங்களும் அசைவ உணவு சேர்க்காமல் இருந்தால் ஆரம்பித்த 1-2 வாரங்களே அவங்களுக்கு மிக நல்ல முன்னேற்றம் ஏற்படும். இந்த பரிகார முறையை மேற்கொள்ளும் போது இவங்களுக்கு இழந்த அந்த செல்வம், அப்புறம் இழந்த பணம், இது எல்லாமே அவங்களுக்கு மீண்டு முன்னேறி நல்ல நிலைமைக்கு வருவாங்க. ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த பரிகார முறை, அன்பர்களே பின்பற்றுங்க. அப்புறம் தீப ஜோதியில் இருக்கிற சிறப்புகளை நம்ம பார்க்கலாம். தீபத்தோட சுடரில் மகாலட்சுமியும், ஒளியில் வந்து சரஸ்வதியும், வெப்பத்தில் வந்து பார்வதி தேவியும் எழுந்தருளிக்கிறதா ஒரு ஐதீகம் இருக்குது. அதனால் தீபம் ஏற்றி இறை வழிபாடு செய்கிறதுனால நம்ம 3 பெரும் தேவியருடைய திருவருளையும் ஒன்றா பெறலாம் அப்படின்னு ஒரு உண்மையாக கருதப்படுது. ஆலயங்களில் இறைவனுக்கு 16 வகை உபச்சாரங்கள் செய்வாங்க. அவற்றுள்ள தீப உபச்சாரம் சமர்ப்பிக்கிறதும் ஒன்று. தீப சமர்ப்பணத்தில் 16 வகை தீபங்கள் வந்து இடம்பெறும். ஒவ்வொரு தீபத்துக்கும் ஒவ்வொரு தேவர்கள் வந்து உரிமையானவர்களாக இருப்பாங்க. ஒவ்வொரு தீபத்தை ஏற்றி இறைவனுக்கு காட்டும் பொழுது அதற்குரிய தேவர்கள் சூட்சமமாக தோன்றி இறைவனை வழிபடுவாங்க. அதோடு சேர்ந்து நமக்கும் அருள் புரிவாங்க. திருக்கோயில்களில் நடைபெறும் இந்த தீப உபச்சாரத்தை தரிசித்தா நம்மளுக்கு 16 பேர்களும் கிடைக்கும் அப்படின்றது ஐதீகம். அன்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனளிக்கக்கூடிய ஒரு பதிவாக இருக்கும். இந்த பதிவில் இருக்க பரிகார முறையை நீங்கள் மேற்கொள்ளுங்க, பலனடைங்க. நம்மளுடைய அன்பர்கள் அனைவரது வீட்லேயும் பல சிறப்புகள் நடக்கணும், பல நன்மைகள் நடக்கணும், அவங்களுடைய வாழ்க்கை சிறக்கணும் அப்படின்னு நமது ஜோதிட ரகசியங்கள் சேனல் சார்பாக உங்களுக்கு நாங்கள் பெரிய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த மாதிரியான பயனளிக்கக்கூடிய பதிவுகள் உங்களுக்கு தொடர்ந்து வந்துட்டே இருக்கும். நன்றி, வணக்கம்.